கடலூரில் தமிழகம் முழுவதும் தற்பொழுது முழு ஊரடங்கானது அமலில் இருக்கும் நிலையில் கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு மதுப்பிரியர்கள் மது வாங்க தற்பொழுது நடந்தே செல்லும் காட்சிகள் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்புகின்றனர். சாலையில் நின்று கொண்டு தற்பொழுது மதுப்பிரியர்கள் காத்து கிடக்கின்றனர். முழு ஊரடங்கிலும் தற்பொழுது மது குடிக்க மதுப்பிரியர்கள் கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு நடந்தே செல்லும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், விவரம் என்ன? தமிழகத்தில் கொரோனா தொற்று என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வந்த நிலையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு முழு ஊரடங்கு தமிழகம் முழுக்க அமல்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் 1600 போலீசார் 52 இடங்களில் சோதனை சாவடிகள் மேற்கொண்டு கடும் சோதனைக்கு பிறகே ஊரடங்கு என்பது அமல்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் கடலூர் மாவட்டத்தில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் நபர்கள் அத்தியாவசியமின்றி வந்தால் அவர்களையும் திருப்பி அனுப்பும் போலீசார் அடையாள அட்டை வைத்து உரிய பணிக்கு வந்தால் மட்டுமே அவர்களை அனுமதித்து வருகின்றனர். அதே போல் கடலூரில் இருந்து புதுச்சேரி செல்பவர்களுக்கும் பணி நிமித்தமாக செல்பவர்களாக அடையாள அட்டை வைத்திருந்தால் அவர்களை அனுமதித்து வருகின்றனர். மேலும் அரசு அனுமதித்துள்ள உணவகங்கள் வழியாக பார்சல்கள் மட்டுமே வழங்கப்பட்டு வரும் நிலையில் மருந்து கடைகள், பால் கடைகள், மருத்துவமனை முடியுங்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் இங்க புதுச்சேரியில் ஊரடங்கு என்பது இல்லை. இதனால அங்க அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டுள்ளன. அங்கு குறிப்பாக மது கடைகள் என்று திறக்கப்பட்டுள்ளன. இன்று காணும் பொங்கல் என்பதால் கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு குடிமகன்கள் தற்போது படையெடுத்து வருகின்றனர். இருசக்கர வாகனங்களிலோ அல்லது 4 சக்கர வாகனங்களோ சென்றால் போலீசார் பறிமுதல் செய்கின்றனர். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்துகிறார் என்றால் நடைபயணமாகவே தற்போது புதுச்சேரிக்கு எல்லை பகுதிக்கு குடிமகன்கள் படையெடுத்து வருகின்றனர். கடலூர் சாவடி பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் புதுவை பகுதிக்கு சுமார் 500 மேற்பட்ட குடிமகன்கள் நடைபயணமாக படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இதனை அறிந்த போலீசார் சாவடி அருகே உள்ள சோதனை சாவடிகளில் தடுப்புகள் அமைத்து தீவிர சோதனை செய்து அனுமதித்து வந்தனர். இந்நிலையில் போலீசாருக்கு அவர்கள் டிமிக்கி கொடுத்துவிட்டு தென்பெண்ணை கரையோரம் உள்ள ஆற்றின் கரையோரம் உள்ள பல பகுதிகளில் இருந்து குடிமகன்கள் மது குடிக்க செல்கின்றனர். போலீசார் செய்வதறிவது என்ன செய்வது என்றே தெரியாமல் திகைத்து வருகின்றனர். பல இடங்களில் இருந்தும் குடிமகன்கள் சார சாரையாக ஒரு நீண்ட வரிசையில் தற்போது நடந்து சென்று புதுச்சேரி எல்லைப்பகுதியில் உள்ள மது கடைக்கு மது அருந்திற்காக செல்கின்றனர். போலீசார் பல்வேறு நடவடிக்கை எடுத்தும் குடிமகன்களை தடுக்க முடியாமல் தற்போது போலீசார் திணறி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.